நான் பார்க்க போகிறது ஸ்பெஷல் பீஸ் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு அப்ரூவ் ஐடி போகிறோம். அப்ரூவ் தான் போனோம். ஒன்லி இப்போ அப்ரூவ் டிடிஓ லாகின் பண்ணுறோம். இதில் வந்து செகண்ட் இருக்கு பாருங்கள், ஈச்சலான் கிரியேஷன் இங்கே இருக்கு பாருங்கள், ஈச்சலான் கிரியேஷன் இதுதான். ஸோ ஈச்சலானே இதுதான், இதான் கிளிக் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் ஹெட் வந்து முக்கியம், ஹெட் வச்சுங்க. இதில் வந்து எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். இதில் வந்து இந்த போஸ்ட் கோட் மட்டும் நீங்கள் பின் பண்ணிங்க, 60 11 02 மெயில் இருந்தால் கொடுங்க, பரவாயில்ல. அடுத்து டூரேஷன், இது எந்த வருஷத்துக்கானது நம்ம கொடுக்கணும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு மாதமும் 1 இயர் இருக்கும், அது பார்த்து நீங்கள் கொடுத்துங்க, உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துங்க. ஸோ வந்து தரலாம் தரமல் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் எந்த மாவட்டம், அந்த பள்ளி வந்து எந்த மாவட்டம், அதை வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணலாம். எங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் சூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு இது வரலன்னா ப்ரௌசர் மாற்றுங்க, அங்கே வந்துடும். ஸோ இது வந்து ஃபயர் பாக்ஸ், இதில் வரலன்னா குரோம் பாருங்கள். அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட், இது பள்ளிக்கல்வித்துறை நம்ம போகிறோம், 04303 இதுதான் வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை, இதை போடுறோம். டிடிஓ கோடு, டிடிஓ கோடுன்றது நீங்கள் உங்கள் டிஓ கோடு தான் டைப் பண்ணுங்கள். ஸோ 12 10 00 21 டைப் பண்ணால் வந்துடும், அதை டைப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம அதர்லேயே இருக்கட்டும், பரவாயில்ல. மீண்டும் டிபார்ட்மெண்ட் எதுவும் சூஸ் பண்ணோம், நம்ம டிபார்ட்மெண்ட்டு சர்வீஸ், அது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து மீண்டும் சூஸ் பண்ணுறோம், 04003 அதாவது 04303 டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் கிளிக் பண்ணுறோம். பணம் ஆன்லைன் கட்டணும், அது ஜென்ரேட் சர்வீஸ் இதை கிளிக் பண்ணுறோம். ஜென்ரேட் சர்வீஸ் கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அக்கௌண்ட் கோடு, இதுதான் முக்கியம், 00706 08 00. இங்கே வந்து பாருங்கள், லிமிடேஷன் ஆஃப் த பேலன்ஸ் ஆஃப் டைரக்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்துருக்கு, இதை சூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து டிடெட் ஹெட்ஸ், அதாவது சப்ஹெட்னு சப்ஹெட் சொல்கிறோம், இதை வந்து என்ன பண்ணுறோம், இதை நீங்கள் நம்ம டைப் பண்ணலாம், இதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், 09001 அப்படின்னு டைப் பண்ணால் நீங்கள் ஷோ ஆகுது பாருங்கள். இதுதான் 09001 அமௌண்ட்டு நான் மாதிரியாக பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் போட்டுங்க. அடுத்து வந்து டிபார்ட்மெண்டல் அப்போ நம்பர்ன்றது நம்ம டிபார்ட்மெண்ட் தான். இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் 043 03 போடலாம். ஸோ அந்த ரிமார்க்கில் என்ன பண்ணிங்கன்னா, இது என்ன பர்பஸ் வந்து ஸ்பெஷல் பீஸ், இது வந்து ஸ்பெஷல் பீஸ்க்காக போகிறதால இதை டைப் பண்ணிங்க. இதில் வந்து நம்ம ஸ்பெஷல் பீஸ் இன்ட்ரெஸ்ட் போடுறோம். அதுக்கப்புறமா இங்கே நம்ம தேவையான ஆட்ரோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா டைரெக்டாக வந்து நம்ம ஆட்ரோவில், இந்த ஆட்ரோவில் தேவைன்னா நீங்கள் வேறு ஒரு ஹெட்டை சூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது பீஸ்னால் கட்டலாம். அடுத்து நம்ம வந்து செலக்ட் பணம் செலுத்தும் முறை, இது வந்து ஆன்லைன் கொடுத்துருங்க, ஆன்லைன் கொடுத்துருக்கேன். நாம் வந்து எந்த பேங்கும் தரலாம், ஸ்டேட் பேங்க் ஏதாவது தரலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டேட் பேங்க் கொடுத்துட்டோம், இல்லை நீங்கள் எதாவது தரலாம், பிரச்சனை இல்லை. அப்புறமா வந்து சமிட் தரோம், சமிட் கொடுத்தோடனே நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபோன்பேவில் பண்ணிடலாம், அது நம்ம ஈஸியாக இருக்கும். ஃபோன்பேன்னா நம்ம என்ன பண்ணணும், யூபிஐ, அதாவது இங்கே இருக்கு பாருங்கள் டெபிட் கார்டு இதெல்லாம் இருக்கும். ஈஸியான மெத்தடுனா யூபிஐ தான் வந்து ஃபோன்பே கூகுள் பே அதை பண்ணலாம். கிளிக் பண்ணுறோம், லோட் ஆகுது. ஸோ இங்கே வந்து 5 நிமிஷம் இருக்குது, இது நம்ம ஸ்கேன் பண்ண மாதிரி வரும். இங்கே வந்து கியூஆர் கோடு இருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் கியூஆர் கோடு இருக்குது, அப்போ ஒரு காட்டுற பாருங்கள். ஸோ வந்து கியூஆர் கோடு நம்ம ஸ்கேன் பண்ணோம், இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்கேன் பண்ணால் ஓகே, ஸ்கேன் பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம், கன்ஃபார்ம் கொடுக்குறோம். ஸோ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறோம், கியூஆர் கோடு நம்ம என்ன பண்ணோம், ஸ்கேன் பண்ணுறோம்,
இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறேன் அதை. ஸோ வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து போடுறேன். ஓகே ஆகுது. எனக்கு வந்து இங்கே பேமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டன்னு. இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ அது லோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து அது பேஜ் மாறும். ஸோ இது மாதிரி நமக்கு இவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் கடைசி கஸ்டமர் பாருங்கள் இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி நமக்கு வந்துடும், இது மாதிரி நமக்கு வந்துடும். கிளிக் பண்ணுறோம், காமிக்கிறோம் பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நமக்கு ஒரு டாப்அப் வரும், டாப்அப்பு வரும் பாருங்கள். இப்போ ட்ரான்சாக்ஷன் கடைசி சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. ஸோ நம்ம இது மாதிரி வந்து பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலான் நம்பர் நம்ம ஓடிபிக்கு வந்துடும், நம்முடைய செல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அதாவது செலான் நம்பரே வந்துடும், செல் நம்பரே வந்துடும். ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேஜ் மாறும். பேஜ் மாறும்போது நம்ம மாற்றி பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணோம், இங்கே கொஞ்சம் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணோம். நம்முடைய செலான் நம்பர் வந்துருக்கு பாருங்கள், இந்த நம்பர் தான் முக்கியம். ஸோ இது வந்து குடிச்சிங்க, நம்பர் வந்து குடிச்சு வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஸ்பெஷல் பீஸ் இன்ட்ரெஸ்ட் அதான் பார்த்தோம். ஸோ இது மாதிரி உங்களுடைய பள்ளியுடைய ஸ்பெஷல் பீஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன்லைனில் கட்டிடலாம். ஸோ பேங்க்கெலாம் போன அவசியம் இல்லை. இது மாதிரி கட்டிவிட்டு இந்த செலான் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிங்க, எடுக்கலாம் பாய், எடுத்து காட்டுற பாருங்க எப்படி காட்டுற மாதிரி. இப்போ நான் இப்போ அடுத்தது வந்து ஓகே கொடுத்துட்டு செலான் நம்பர் வந்துடுச்சு. செலான் டவுன்லோடுங்க பாருங்கம்மா, டவுன்லோட் செலான். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், நமக்கு செலான் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இது இப்போ நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து ஒட்டிவிடுங்க, ஒட்டி வச்சிங்கன்னா. ஸோ நமக்கு செலான் டவுன் ஆகுது பாருங்க, டவுன் ஆகுது. இது செலான் நம்பரு, கொஞ்சம் வெயிட் பண்ணணும், லோட் ஆகும். ஸோ யூபிஐ யூஸ் பண்ண பிறகு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் ஒன்றும் செக் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யூபிஐ பின் போட்டால் கூட பேமெண்ட் வந்து அது இங்கேருந்து அது பேங்க்குக்கு போயிட்டு அப்புறமா சர்ச்சைக்கு போயிட்டு ஐப் தரம் போகணும், அதனால் டைம் ஆகும். நீங்கள் உடனே வந்து வரல முடிவு பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூபிஐ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ யூபிஐ ஃபோன்பே கூகுள் பே ஏதாவது வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நமக்கு வந்து செலான் கிடச்சிடும், செலான் வந்து ஸோ நம்ம செலான் டேட் எப்போது நம்முடைய எல்லாமே இங்கே கிடச்சிது. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், கீழே வந்து சக்ஸஸ் வந்து பேமெண்ட் சக்ஸஸ். ஸோ நம்ம ஐஓபி பேங்க் மூலமா கட்டணும். ஆக்சுவலாக ஐஓபி பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லை, இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆன்லைன் பேமெண்ட்டு அதாவது பேமெண்ட் மோடு வந்து ஆன்லைனு சக்ஸஸ் வந்து இப்போ சக்ஸஸ் வந்துருக்கு. ஸோ இதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சுங்க, போதுமானது. ஸோ இது மாதிரி எல்லாம் எல்லாமே நீங்கள் கட்டலாம். ஸோ வீடியோ போய் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ நான் பார்த்து வந்து ஸ்பெஷல் பீஸ் இன்ட்ரெஸ்ட் அதாவது பள்ளிக்கல்வித்துறைக்காக நம்ம பணம் கட்டியிருக்கிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். டோன்ட் ப்ளீஸ் ஸ்கிப் வீடியோ. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.